கவலை திரும்ப தெரியாது. இந்த வழியை நேற்று வெளியே நீதிமன்றத்தில் நாங்கள் வெளியே வந்த பொழுது சில ஊடகவியலாளர்களை பேட்டி கண்டார்கள். அந்த பேட்டியில் நேற்று சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் கடற்படை தளபதி மட்டும் கடற்படைக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை என்று ஒரு டினாயல், அதாவது அது எதுவுமே தனக்கு தெரியாதுன்ற போல அவர் அறிக்கையை விட்டுவிட்டார். அப்படியே நான் கவனிக்க மட்டும் என்ன, கடற்படைக்கு தெரியாது என்று தனிமையான முறையிலே இந்த குற்றஞ்சாட்ட சுத்தம் அதாவது சாட்டப்படுகின்ற இந்த மூன்று லெப்டினன்ட் கமாண்டர்மாரும் அங்கே சேவை செய்தவர்கள். அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட இடத்திலே வைத்திருந்து அல்லது தாங்கள் வேறு இடத்துல இந்த விடயத்தை சேர்ந்தால் அங்கே தெரியாது என்று கூறுவது ஒரு அளவு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே என்ன நடந்தது என்றால், கடற்படைக்கே உரித்தான சொந்தமான அவர்களாலே பாதிக்கப்பட்ட சைத்திய ரோட்டிலையும் திருவண்ணாமலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.